மக்களுக்கு பார்க்கறதுக்கு எக்க தமிழ் நெட்டிசன். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, டூ டேஸ் பேக் வந்து நம்ம இந்த காங் காட்ஸில் நியூ எம்பையர் ட்ரைலர் வந்து ரிவ்யூ போட்டிருந்தோம். அதை பார்க்கறதுங்க ஐ பட்டனில் வரும், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வரும், பார்த்துருங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சில சீன்ஸ் எல்லாம் வந்து லீக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபி ப்ரொடக்ஷன் சைடு வந்து ரிலீஸ் பண்ணாங்களா இல்லை வந்து அந்த டீமில் இருக்கவங்க யாரும் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த சீன்ஸ் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும், இந்த படத்துக்கான ஸ்டோரி எப்படி இருக்கும் சொல்லிட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோ போடுற எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த லீக் பண்ண சீன்ஸ் எதுவும் போட போகிறதில்ல, பிக்சர்ஸ் எதுவும் போட போகிறதில்ல, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஒரு லீக் வந்து ஆயிருக்கு. என்ன லீக் பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சரு, அந்த பிக்சரில் வந்து ஹனிபி டைட்டனோட ஹனிபி பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர். அது ஆக்சுவலாக வந்து மாத்ரா. நீங்கள் கிங் ஆஃப் மான்ஸ்டரில் பார்த்துருப்பீங்க, மாத்ரா வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு ஹனிபி மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த டைட்டல்லே நீங்கள் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்த மாதிரி மாத்ரா இந்த படத்துக்கு வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒரு சில சீனில் வந்து மாத்ரா என்ட்ரி இருக்குன்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். அது எங்கே நோட் பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த ஒரு சீனில் டைலரில் வந்து காங்கும் காட்சில்லாவும் நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு சன்லைட் வர மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த டைலரில் வந்து பார்க்கும்போது சன்லைட் நினச்சிருப்போம், பட் சன்லைட் கிடையாது, அது வந்து மாத்ராவோட என்ட்ரி. ஸோ மாத்ரா வந்து பார்த்திங்கன்னா அங்கே காங்கும் காட்சியில் சண்டை போட்டுருக்கும் போது மாத்ரா வந்து ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து சண்டை போடணும், ஷார்க்கிங்க்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷிமு காட்சிலக்கும் சேர்ந்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு மாத்ரா சொல்கிறதுக்கு வந்து அங்கே சான்சஸ் இருந்துச்சு. ஸோ அந்த சீன் தான் பார்த்திங்கன்னா லீக் ஆயிருந்தது. அதே மாதிரி இன்னொரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம், ஷிமு காட்சிலா வந்து ஷார்க்கிங் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த கிறிஸ்டலை வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஒரு சீன் லீக் ஆயிருந்தது. அது அந்த கிறிஸ்டலை வச்சு ஷிமு காட்சியில் வந்து கட்டி போட்டிருக்க மாதிரி ஒரு பிக்சர்ஸ் வந்து லீக் ஆயிருந்தது. பிகாஸ் நீங்கள் டைட்டலில் வந்து ஷிமு காட்சியில் அந்த விளக்கணும் பின்னாடி இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஷிமு காட்சியில் ஆட்டோமிக் பிரெத் மாதிரி காட்சியில் விடுறது வந்து ஷிமு காட்சியில் கோல்டு பிரெத் விடும். ஸோ அந்த கோல்டு பிரெத் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த விளக்கணும் பின்னாடி இருக்கிறதுனால தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்க்கிங் வந்து அந்த மாதிரி ஒரு அந்த கிறிஸ்டலை வச்சு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அந்த சீன்ஸ் வந்து கன்ஃபார்மாக லீக் ஆகிருக்கு. ஷிமு காட்சியில் ஷார்க்கிங் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு, அப்புறமா அதே சீனில் ஹீரோ கிங் இருக்கார்ல, இது காங் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க்கிங் அந்த அரியாசனம் இருக்கும் அந்த பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வந்து பிக்சர் வந்து லீக் ஆகி இருந்தது. அப்புறம் முக்கியமான ஒரு சீனு, அது டைட்டலில் வந்து டக்குன்னு வந்து போயிருக்கும், அது வந்து பயங்கரமாக காமிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி ப்ளர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது என்ன சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிக்குள்ளே ஷிமு காட்சில்லா, அப்புறம் அந்த எல்போலோ காட்சில்லா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்க்கிங்கும் அதே மாதிரி காங்கும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வந்து இருக்குது. அதில் ஷிமு காட்சில்லாக்கு வந்து நாலு காலில் நடந்து வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். பிகாஸ் காட்சில்லா பார்த்திங்கன்னா ரெண்டு காலில் தான் நடந்து வரும், அதே மாதிரி ஒரு ரெண்டு மீதி ரெண்டு வந்து கை மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் ஷிமு காட்சில்லா அப்படி கிடையாது. ஷிமு காட்சிலாக்கு பார்த்திங்கன்னா நாலு கால் இருக்கும், நாலு காலாக தான் நடந்து வரும். அதே மாதிரி ஷிமு காட்சிலா காட்சிலாவோட வந்து பயங்கரமாக பெருசாக வந்து காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஷார்க்கிங்க்கு காங்குக்கும் வந்து ஃபைட் நடக்கும். அதில் ஷார்க்கிங் கிறிஸ்டலை வச்சு சண்டை போடும். காங் பார்த்திங்கன்னா அந்த பவர்ஃபுல் ஒரு வெப்பன் க்ளவுஸ் வந்து கை உடஞ்சி மாட்டியிருக்கோம், அந்த க்ளவுஸ் வச்சு தான் சண்டை போடும். பட் நீங்கள் கிங் அண்டு சாரி காங் அண்ட் விசிட்ஸ் காட்சிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் இருக்கும், ஒரு ஆக்ஸை வச்சு சண்டை போடும் பார்த்தீங்களா. அந்த ஆக்ஸ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கு, அதாவது வந்து காங்கோட வளர்ப்பு பையன் சொல்லலாம், அந்த சுக்கு தான் வந்து அந்த ஆக்ஸை வச்சு சண்டை போடும். ஸோ சுக்கு வந்து பேசிக்காக அந்த ஆக்ஸை வந்து கொடுத்து வச்சு சண்டை போடுங்க சொல்லிட்டு காங் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த க்ளவுஸை வச்சு காங்கை வந்து சண்டை போடும் இந்த படத்தில். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பற்றி நான் சொல்லியிருப்பேன், அந்த க்ளவுஸோட பவர் பற்றி அதை வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரிவ்யூ வீடியோ சொல்லியிருப்பேன், அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீன் வந்து எப்படின்னா, இந்த ஷிமு காட்சிலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷிமு காட்சிலா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இரத்தையே வந்து ஐசிஐசி கொண்டு போகிற மாதிரி ஒரு சீன் வந்து லீக் ஆகிருந்தது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியோட பிளாட் நம்ம பார்க்கணும், அந்த ஸ்டோரியோட இது பார்க்கணும். ஏன்னா இந்த ஸ்டோரியில் வந்து ஷார்க்கிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிமு காட்சிலாவை கண்ட்ரோலில் வச்சுருக்கு, கரெக்டுங்களா. அப்போது அதுக்கான ரீசன் என்னென்னா, ஸ்கார்க்கிங் தான் இந்த வேர்ல்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கணும், அதாவது அந்த ஷிமு காட்சியில் வச்சு ஸ்கார்க்கிங் என்ன பண்ணுதுன்னா இந்த வேர்ல்டை வந்து ஐசிஏஜ் மாதிரி ஆக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கார்க்கிங்கோட இது பிளான் ஆக்சுவலாக.
ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் காட்சில்லாவும் காங்கும் சேர்ந்து ஸ்கார்கிங்கை வந்து எதிர்த்து சண்டை போட்டு ஷிமு காட்சில்லாவை ரிலீஸ் பண்ணிவிட்டு விடுற மாதிரி ஒரு ஸ்டோரியில் என்ன பேர்த்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து காமிக்கிற ஷிமு காட்சில்லா வந்து ரொம்ப பழைய காட்சில்லா, ரொம்ப பவர்ஃபுல்லான காட்சில்லா, அது உடனே வந்து இந்த படத்திலேயே சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா அது நல்லா இருக்காது. இந்த ஷிமு காட்சில்லா வச்சு அடுத்த வர பார்ட் ஒன் ஆர் பார்ட் டூ எதுனா சொல்லலாம் அந்த பார்ட்டுக்கு வந்து கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோடய தாட்டு. ஸோ அது மாதிரி முடிச்சிருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேன் காங்கோ இல்லை ஃபேன் காட்சிலாக சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.